உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீ சுகமாக இருக்கியலா சுகமாகத்தான் இருக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம இந்த பாட்டு வைத்தியத்தில் உடம்புக்கு எது நல்லது அதைத்தான் சொல்லித்தரோம் சொல்லித்தரத நீங்களும் ரொம்ப பேர் செஞ்சு பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது ஆமாம் தொண்டைக்கு இருமலுக்கு சொல்லியாச்சு தொண்டை கமரலுக்கு சொன்னோமோ சொல்லலை பார்த்தீங்களா இந்த தொண்டை கமரல்னு ஒன்று வரும் கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்கள் ரெண்டு தரம் பேசுறதுக்குள்ளே அப்படியே இந்த தொண்டை கமரிக்கிட்டு வரும் அது ஏன் வருது அப்படின்னு கேட்டாக்க எல்லாமே இந்த இடத்த தான் இங்கே வாய் வழியாக போகிற கிருமியெல்லாம் இந்த இடத்த தான் முதல்ல பாதிக்கும் அப்புறமா தான் உள்ளே போகும் போல் நுரையீரல் வரைக்கும் அப்புறமா தான் போகும் முதல்ல இங்கே தான் தாக்குது அதனால தான் இந்த தொண்டை கமரல் வரும் அதுலேருந்து ஜலதோஷம்னு வரும் ஏங்க நாகதோஷம் கேள்விப்பட்டிருக்குறோம் அதென்ன ஜலதோஷம் ஜலத்துக்கு என்ன தோஷமாக பிடிக்கும் இது என்னன்னு கேட்டால் பட்டிக்காட்டு பக்கத்துலலாம் தலை தோஷம் அப்படிங்கிறாங்க தலைக்கு எதுமா தோஷம்னா இல்லைங்க தண்ணி தோஷம் ஸோ நாகதோஷம் தலை தோஷம் தண்ணி தோஷம் என்னன்னு கேட்டால் தண்ணி மாற்று தண்ணியாக நம்ம பயன்படுத்திட்டோம்னா இப்போ வீட்டில் குழா தண்ணியிலையே குளிச்சுப்புட்டு ஒரு கம்மாவில் போய் விழுந்து ஆஹா நல்லா நீச்சல் அடித்து குளிக்கலாம்னு நீங்கள் குளிச்சுட்டு பாருங்கள் அடுத்த நாளைக்கே ஜலதோஷம் பிடிச்சிக்கும் தண்ணி மாறிச்சுட்டேன் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ குத்தாலத்தில் குளிச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது குத்தாலத்தில் குளித்தோம் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே போய்டும்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் குத்தால அருவியில் குளிக்கிறது ஒன்றும் பெரிய சுகமான அனுபவம் இல்லை இப்படி தான் எங்கள் ஊரில் இருந்து எல்லாருமே அந்த சூரிஸ்ட் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு குத்தாலத்துக்கு குளிக்க போனாங்க அங்கே போனால் குளிக்க சொல்ல மேலேருந்து பொத்துன்னு ஏதோ விழுந்துச்சான் பார்த்தா ஒரு மலைப்பாம்பு அப்புறம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு அது வேறு விஷயம் அதை கேட்டதுலேருந்து குத்தாலம் போகிறீங்களா நல்ல குத்தாலம் அருவியிலே குளித்ததே வேண்டாங்கிறாங்க எல்லோரும் ஏன்னு கேட்டால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவம் இல்லைங்களா அப்படியே வெளியூரில் போயிட்டு கண்ட தண்ணியில் குளிச்சுட்டு சில பேர் சேத்தராடனம் போகிறேன்னு கோயில் கோயிலாக போவாங்க அங்கே இருக்கிற அந்த அழுக்கு குளத்தில் விழுந்து விழுந்து நல்லா குளிச்சு விட்டு பாவம் போகுதான் வரும்போது இவ்வளவு ஜலதோஷத்தோடு அப்படிம்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வைத்தியம் இருக்குங்க நம்ம ஊரில் வீட்டிலையே வச்சு இந்த இந்த இருமலுக்கு கமரலுக்கு இந்த கட்டுக்கு ஜலதோஷத்துக்கு எல்லாத்துக்கும் ஒன்று நல்லா வெந்நீரை வச்சு அதில் கொஞ்சம் நீலகிரி தைலத்தை ஊற்றி முகத்தை மூடிக்கிட்டு மூச்சில் வாங்குவாங்க இப்போ தான் அதை தானே செய்கிறாங்க நம்ம ஊரில் என்ன செய்வாங்கன்னா மிளகு லவங்கம் ஏலக்காய் ஓமம் இது மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்னா இல்லை நான் வச்சுருக்கேன் பாருங்கள் என் சுருக்கு பையில் நல்ல கொழுந்து வெத்தலையாக பார்த்து வாங்கி கழுவி தொடச்சி வச்சுருக்கிறேன் இது தாங்க இதுக்கு பேர் தான் வெத்தலைன்னு பேர் ஏன் வெத்தலைன்னு பேர் தெரியுமா இது ஒரு ஊடு பயிர் அப்படின்னா இந்த காலில் ஏற்றி விட்டுருவாங்க இதுக்கு தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது அது அப்படியே ஏறி போய்க்கும் பூ பிஞ்சு காய் கனி ஒன்றுமே கிடையாது வெற்றி இலை இது பூக்காது காய்க்காது கனியாது வெற்றி இலை ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அது எப்படி இருக்குது வெற்றி இலையாக இருக்குதுல்ல இப்போ ஒரு வீட்டில் போய் கல்யாண சம்பந்தம் பேசுகிறீங்க என்ன சொல்வீங்க நாளைக்கு வெத்தலை வாக்க மாற்றிடுவோமா அப்போ இதுதானே முதல்ல வருது அதனால தான் இது வெற்றிலை அல்ல வெற்றி இலை இப்போ இது வந்து ஜலதோஷத்துக்கு என்னத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இந்த வெத்தலையை எடுத்துட்டு இந்த நடு நரம்பை எடுத்துடணும் இந்த நடு நரம்பை எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு தொப்பி மாதிரி பண்ணிக்கிட்டு வெல்லம் ஏன்னு கேட்டால் ஓமம் காரம் லவங்கம் காரம் மிளகு காரம் ஒரே காரமாக எப்படி சாப்பிடுவீங்க அதில் போட்டு வெல்லம் ஏலக்காய் வச்சு சாப்பிட்ணும் இப்போது மூணு மிளகு என்னங்க கணக்குன்னா அதுக்கு மேலே தாங்காது இப்போ இந்த தொப்பி மாதிரி பண்ணோம்ல இந்த தொப்பி மாதிரி பண்ணி அதில் ஒரு லவங்கம் இந்த ஏலக்காயை நல்லா நத்திட்டு அதில் இருக்கிற பருப்பை தான் வைக்கணும் தோலியை வைக்காதீங்க இந்த பாருங்க அதுக்கு மேலே ஏல அரிசிங்கிறாங்க உள்ளேந்து வரத இப்போ நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுறதுக்கு கூட தோலி எடுத்துடுவோம்ல இந்த ஏல அரிசி உள்ளே இருக்குல்ல அதில் அதை போட்டு உங்க டூண்டு ஓமம் அது மேலே இந்த பாட்டிலுக்கெல்லாம் மூடி போடுவீங்கல்ல அந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு வாயில் போட்டு நல்லா கடிச்சு மென்று தின்னு அப்படிம்பாங்க இதை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு நாங்கள்லாம் சாப்பிடுவோம் இப்போ கூட நான் போட்டுக்கிடுவேன் ஆசையாக இருக்குது நாக்கில் ஜவஜான்னு ஊறுது ஆனால் அப்புறம் பேச முடியாது ரொம்ப காரமாக போயிடும் இந்த இது தாங்க ஜலதோஷத்துக்கு ஏற்ற மருந்து வெத்தலை இந்த வெத்தலையை வெந்நீரில் போட்டு அந்த வெத்தலையை நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டு கூட சாப்பிடுவாங்க இந்த தொண்டை கமரலுக்கு அதுக்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்குது அதனால ஒரு வெத்தலையை எடுத்து அதில் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் சுத்தமாக தொடச்சி அந்த நடு நரம்பை கிழிச்சிட்டு அதில் மூணு மிளகு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் உள்ளே இருக்கிறது கொஞ்சமாக ஓமம் இம்பிட்டு வெல்லம் நல்லா சுற்றி கடவாயில் போட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துட்டீங்கன்னாக்கா அந்த சாறு போய் 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 நல்லா காட்டமாக தான் இருக்கும் வெள்ளமும் இருக்கிறதுனால ஒன்றும் செய்யாது ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடணும் அதுக்கு தான் இம்புட்டு வெத்தலை வாங்கி வச்சுருக்கேன் யார் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கறதேன் மூணு வேலை இந்த மாதிரி மூணு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னாக்கா ஜலதோஷம் ஓடி போயிடும் எங்களுக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லைங்கனாக்கா இதை இதையும் செஞ்சு பாருங்க அப்புறம் நீங்கள் சாப்பிட்றபடி மருந்தும் சாப்பிட்டுக்கிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ கல்யாண வீட்டில் சம்பந்தம் பேச போகிறோம்னு சொன்னோம்ல அதில் என்ன பண்ணுவாங்க பாக்கு வெத்தலை மாற்றிக்கிறாங்க இது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா ரெண்டுமே மங்கள பொருள் இதில் காரம் ஜாஸ்தி பாக்கில் துவப்பு ஜாஸ்தி வாழ்க்கையில் காரமோ இல்லை கசப்போ இருந்தாலும் ரெண்டு குடும்பமும் இணைகின்ற பொழுது அதில் கொஞ்சம் சுண்ணாம்பையும் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நாக்கு செவக்கிறது மட்டும் இல்லை மனசே மகிழ்ந்து போயிடுது இல்லையா அதுக்கு தான் சொல்லுவாங்க பாக்கில் இருக்கிற அந்த துவப்பும் வெத்தலையில் இருக்கிற அந்த காரமும் எப்படி இருந்தாலும் சம்பந்தக்காரகர் வந்துட்டோம்னா அது ஒரு சந்தோஷந்தானுங்களேங்கிறதுக்காக தான் பாக்கு வெத்தலை மாற்றியாச்சுன்னா வார்த்தை மாற மாட்டாங்க அப்படின்னா இது இது மேலே அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தா பாக்கையும் வெத்தலையும் கொடுத்து மாற்றிக்கிடுவாங்க இல்லைங்களா ஆக நம்ம நாட்டில் இருந்த எல்லா பழைய விஷயங்களும் ரொம்ப அழகு தான் அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பார்க்க வெத்தலை மாற்றியாச்சும் நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் அது இல்லை எப்படி மாற்றிக்கிறாங்க ஏன் மாற்றிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பின்னப்புறம் எதுக்கு இருக்கு இந்த பொண்ணு தாயி இந்தா இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் இந்த வெத்தலையை எடுத்து இது நான் போட்டுக்கிறதுக்காக என்னுடைய சுருக்கு பையில் கழுவி தொடைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இந்த நரம்பு நடு நரம்பை அப்படியே கிழிச்சு எடுத்துடணும் எடுத்துட்டு இதில் ஒரு தொப்பி செய்யணும் இந்த மருந்து சாப்பிடாத போது பிள்ளைங்களுக்கு பத்து விரல்லையும் இந்த தொப்பியை போட்டு விட்ருவோம் வெத்தலையை சாப்பிடு அப்படின்ட்டு வெத்தலையெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது கூட புகையில போட்டு பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் கஷ்டம் வெத்தலை கெட்டது அல்ல புகையிலை ரொம்ப கெட்டது இப்போ இப்படி ஒரு தொப்பி மாதிரி பண்ணியிருக்கோம்ல இதில் மூணு மிளகுன்னு சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் இந்த ஏல அரிசி ஏலக்காயை அப்படி நத்திட்டு நல்லா நத்திட்டு உள்ளே அந்த அந்த பருப்பு அதுதான் மனம் அதுக்காக தோலியை தூக்கி எரிஞ்சிடாதங்க அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க காப்பியோ டீயோ போடுறீங்கல்ல இந்த தோளியை போட்டு கொதிக்க வைங்க அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இம்படூண்டு ஓமம் ஒரு கிராம்பு இதுக்கு மேலே வெள்ளத்தை எடுத்து நல்லா உருட்டி அது மேலே தொப்பி மாதிரி அப்படி இது இதுதாங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை மருந்து மூணு நாளைக்கு சாப்பிடுங்க அப்புறம் ஜலதோஷம் பறந்து போயிடும் தொண்டையெல்லாம் நல்லாயிருக்கும் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே அப்படின்னு பாடலாம் பாடுறதுக்கு தொண்டை நல்லா ஆயிரும் சரிங்களா தொப்பி மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரியும் செஞ்சு உள்ளுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம் என்ன பார்க்குறீங்க எப்படி செய்கிறதுண்டா இந்த இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த வெத்தலையை எடுத்துக்கிட்டு நல்ல பெரிய வெத்தலையாக எடுத்து இப்படி மடித்து என்ன இது உள்ளுக்குள்ளே ஒரு கிராம்பு ஒரு கொஞ்சம் ஓமம் இந்த ஏல அரிசி கொஞ்சம் இந்த ஏலக்காய் உள்ளே இருக்கிறது மூணு மிளகு அது என்ன கணக்கோப்பா மூணு மிளகு இம்பட்டு வெள்ளத்தை வச்சு இப்படி அமைக்கி பிடிச்சிக்கோங்க தூளாக எடுத்துப்போம் அப்படி வச்சுட்டு இதை பார்த்திங்களா இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ஆஹா இது என்னமோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாயில் வாங்கி போட்டுக்கிடுங்க சோமாசி மாதிரி இருக்குல்ல கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டா வாய் செவக்கும் வாய் செவக்காதுங்க அது வாய் எரியும் இது மருந்து அதனால ஆனால் அந்த கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை சுண்ணாம்பு தடவி போட்டுக்கிட்டா வாய் செவக்கும் நல்லா இருக்கும் பல்லு தான் கொஞ்சம் காவியாக போயிடும் அந்த காவி பல்லுல சிரிப்பாங்க அது ஒரு அழகு போங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாக்கா கைவசம் வெத்தலை இருக்க அப்போ இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் பை கொடுக்குறாங்க இந்த நடு நரம்பை எடுத்துட்டு ஒரு தொப்பி மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் ஒரு லவங்கம் இந்த ஏழை அரிசி உள்ளே இருக்குல்ல அதில் அதை போட்டு ரொம்ப டூண்டு ஓமம் அந்த மாதிரி ஒரு வெள்ளைக்கட்டியை வச்சு கண் மூடிக்கிட்டு வாயில் போட்டு நல்லா கடிச்சு மின்னு தின்னு அப்படிம்பாங்க வந்த உடனே தேங்காயை எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் கூட ஏதாச்சும் ஸ்வீட்டு கீட்டு இருக்குதா அதை எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பாக்கு பொட்டலமாக வருது இல்லை அது எல்லாம் பாக்கு இல்லை பாக்கு மட்டை இன்னும் என்னதெல்லாம்மோ போட்டு கலராக போட்டுடுறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை அதை பார்க்குன்னு நம்பிக்கிட்டு நம்ம சாப்பிட முடியாது அதையும் தூக்கி போட்டுறாங்க இந்த வெத்தலையை இப்படி போட்டுட்டு போயிடுறாங்க வேண்டாம் இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஈர துணியில் சுற்றி உங்கள் ஐசு பொட்டியில் வச்சுக்கிடுங்க என்றைக்காச்சும் ஒரு இருமல் இருமல் வேணுன்னா கடைக்கு ஓட வேண்டாம் இந்த வெத்தலையை கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் வைக்கிறமில்ல அந்த மாதிரி ஈரத்துணியில் சுற்றி இதை வச்சுக்கிடலாம் அப்போ இருமலுக்கு ஜலதோஷத்துக்கு கைகண்ட மருந்து மிளகு ஓமம் ஏலக்காய் லவங்கம் வெல்லம் இதுதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சா உடனே செஞ்சு பாருங்க அதுக்காக ஜலதோஷம் வர வேண்டாம் அதுக்காக குத்தால அருவிக்கு போகாமல் இருக்காதிங்க எங்கள் காலத்தில் பாம்பு விழுந்துச்சு இப்போ மனுஷனே விழுந்தாலும் நமக்கெல்லாம் பயம் இல்லை குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா பிடிச்சிருந்தா எனக்கு எழுதுங்க தாயி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் தங்கம் மாதிரி சோமாரி நீ நீனாரி மத்தான் சோலோ ஆயிட்டேன் நான் முன்ன போல இல்ல இப்போ ரொம்ப மாறிட்டேன் அப்பனண்ட்டு இல்ல மத்தான் சோலோ ஆயிட்டேன் நான் முன்ன போல இல்ல இப்போ கொஞ்சம் மாறிட்டேன்